முதியோர்களுக்கான செவித்திறன் பயிற்சி முகாம். குறுக்குத்துறையில் உள்ள திருநெல்வேலி மாநகராட்சி ஆதரவற்றோர் தங்கும் விடுதியில் இருக்கும் முதியோர்களுக்கு இலவச செவித்திறன் பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்லத்தில் காப்பாளர் சரவணன் வரவேற்புரை ஆற்றினார். திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் கண்ணன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். முதியவர்களுக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள செவித்திறன் பயிற்சியினை இலவசமாக செய்யப்பட்டது. நெல்லை அரசு மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டையின் துறை தலைவர் சுரேஷ்குமார் தலைமை தாங்கினார். திருநெல்வேலி மாநகராட்சி ஓய்வு பெற்ற மூத்த மருத்துவ அலுவலர் பரமசிவன் முன்னிலை வகித்தார். டவுன் விவிட் பேச்சு மற்றும் செவித்திறன் ஆலோசனை மையத்தின் ஆய்வாளர் ரோஷன் ஷாஹினாஸ் முதியவர்களுக்கு காது பரிசோதனை செய்தார். டவுன் விவிட் பேச்சு மற்றும் செவித்திறன் ஆலோசனை மையத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் கணேசன் நன்றி கூறினார். சமூக நல ஆர்வலர் சீதா பாரதி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். இம்முகாமில் முதியவர்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.